வீடியோவை மறக்காமல் இன்றைக்கி நீங்கள் பார்த்தே ஆகணும். வேறு லெவலில் சிரிக்க போகிறீங்க. பார்த்துக்கோங்க, அந்த அளவுக்கு அடி இருக்குது, அந்த அளவுக்கு சிரிப்பு இருக்குது. மறக்காமல் பார்த்துருங்க. இன்னைக்கு வீடியோ அட்டகாசமாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. நீங்கள் பார்த்து குலுங்க குலுங்கி சிரிக்க. இன்னைக்கு வீடியோ சூப்பராக இருக்குது. இன்னைக்கு பிரச்சனை வேறு மாதிரி, பார்த்து சிரிச்சுட்டு அப்புறம் சொல்லுங்கள். இன்னைக்கு வீடியோ வேறு லெவலில் இருக்குது, கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க உறவுகளே, பார்த்து ரசிங்க. என்ன கதாநாயக நடிக்கே சினிமாவில் பெரிய படத்தில் அம்மன் நோய் சினிமா தான் டிவி தான் போட்டேன். ஆமாம், பெரிய படம் போக பார்க்கலாம். சினிமாவில் உன்னைத்தே கதாநாயகியா கம்மன் ஐயா வந்திருக்காரு பாக்கா, டைரக்டர் கூப்பிட டைரக்டர். ஆ, இந்த ரோட்டில் போகிறதா கொண்டு வீட்டில் விட்டுட்டு போக போகிற அந்த மாதிரி எத்தனை நாள் உனக்கு ஏறிய பிடிச்சி வந்தேன். இன்னைக்கு இன்னைக்கு உங்களுக்கு நல்லது பிடிச்சி வந்திருக்கேன். இன்னைக்கு 15 கொண்டு வரப்போ, ரெண்டு யாரும் சேர்ந்து கொண்டு வரப்போறியா? உனக்கு வேணுமா வேணாமா? ஏன் பைத்தியம் நடக்க பேசாது, போ சார். இந்த நாளையில நாரி மலா கூட்டு போயிருவேன். நான் யாரையும் கூட்டு போய் விடு. அதுவும் கதாநாயகி பாரு, அதாவது நல்லா படாத பாடுபட்டு உடம்புல இழைச்சு கிழச்சு நல்ல பணத்தை செலவு பண்ணிக்கிற வாய்ப்பு கிடைக்காம மலையிறாங்க. அம்மளுக்கு ஒண்ணு கிடைச்சிருக்கு இல்ல, ஏழைக்கேத்த எல்லூன்ற மாதிரி அம்மளுக்கு ஒண்ணு கிடைச்சிருக்கு பாக்க. உனக்கு உன்னை தாக்கி வச்சு நானும் வரலாமுதான் இவ்வளவு கூட்டு போறாம சொல்லி அனுப்பி பாக்குறியா? நீ இன்னைக்கு ஏழு கண்ணு பாக்குற, நீ அலையற இந்த நாளையில சும்மாவா இருக்கும். யாரு வர தேடி சரி, உன கூப்பிட்டா நடிச்சாங்க சந்தோஷம் தான். போய் என்ன பண்ண சொல்ற? என்ன நடக்க போகுது மக்களே பாருங்க, இதுக்கெல்லாம் பெருத்த அரும்பு ரெடியா இருக்கு. பாத்துக்கோங்க, எங்கம்மா விட்ட மறுபடியும் பாய்க்கா, ஏமா ஏமா பாய்க்கா, எங்கிட்டு போனா நீங்க வந்த நேரம் பாருங்க பாருங்க. அவங்க நல்ல நல்ல காலம் இல்ல உங்களுக்கு. வாங்க இங்க வாங்க. பிள்ளைங்க பால் குடிக்கிற பால் தப்பா நினைச்சேன். இல்ல நீ கண்ணு மதக்க மாதிரி என்ன செய்ய தலைக்கு கீழே இப்படி கலந்தா ரெண்டா என்ன ஒன்றப்படி அரிசி போற மாதிரி தான் தண்ணி எடுத்து கையை காலெல்லாம் கழுவினோம்னா ஒரு குண்டாவில ஊத்திக்குவோம், அதுலயே காப்பி தமிழ் டீ எல்லாம் வச்சுக்குவோம். நீங்க வேணாலும் என் கையை காலை கழுவி குண்டாவில் ஊற்றி வச்சுக்கலாம். அதன் சக்கரை பிரம்மலேசி புரியுதா? அவன் சொன்னது உனக்கு அதுக்கு உனக்கு தேவை பாக்கா பாடாவதி. அவர் பேரு வந்து சக்கரை. ஆமா, பேரு சக்கரை. சரி ஏப்பா, என்ன வாயில இப்படி என்ன கண்ணுக்குட்டி பிறந்த உடனே கண்ணு போட்ட உடனே மண்ணு திங்க கூடாதுன்னு வாயில அந்த வலைய கட்டுவாங்க. ஆமா கட்டுவாங்க. இது என்னதுப்பா? இப்போ இங்க கொரோனா வந்தது இல்லாமா? ஆமா இங்கிட்டு வா. ஆ, அங்க கொரோனா வந்தது இல்ல? ஆமா, இப்படி திரும்பி இருந்தேங்க. இப்போ கொரோனா வரப்போகுது, அதுக்கு முன்னெச்சரிக்கையா இது ஏற்பாடு. நீங்களும் இதெல்லாம் யூஸ் பண்ணணும். சரியா, கொரோனா வந்துச்சுல சையா, அதுக்கு மூக்கு வாயில துணி கட்டினால
இப்ப வந்து பாரானான்னு ஒண்ணு வரப்போகுதாமா, அதுக்கு வந்து இது அது என்னன்னு தெரியுதா? நான் என்ன சொல்றேன், நீ ஒண்ணும் சொல்லாத. எங்கேயே விநாயகர் சதுர்த்தி போனதுக்கு சுண்டலும் பொறிகளும் கொடுத்த தட்டலாம் இங்க பாரு. என்னாடி தலையெழுத்து இதெல்லாம், இது என்னடி செய்யா? இது என்ன இது? நான் எது கூப்பிட்டு கட்டி அவர் எங்கிட்ட என்ன கேட்டாரோ அதை நீ பேச வேண்டியானா? அது என்னவோ பேசிவா. மலேசியாவில இருந்து வர ஒரு ஆம்பளைக்கு என்னடி செய்ய அங்க பாரு, கோயில விநாயகர் சதுர்த்தி கொடுத்த தட்டு அம்பளுக்கு தேவையா? சரியா, என்ன செய்யா? நீ இப்படியே உத்து பாத்துக்கே திரும்ப வரவங்களா? சரி, ஏப்பா சக்கரை இது என்னது? அதாவதுமா நான் ஆஞ்சநேயருடைய தீவிர பக்தன். இருக்கட்டும் இருக்கட்டும், எப்பவுமே ஒரு பக்கம் கிளம்புறோம்னா ஆஞ்சநேயருக்கு மாலை சாத்திட்டு தான் வருவேன். வடமாலை? வடமாலை. ஓ, இன்னைக்கு அவசரத்துல செலுத்த முடியல, அதனால நானே சாத்தி செலுத்திக்கிட்டேன். உங்களுக்கே செலுத்திக்கிட்டீங்க? ஆமா ஆமா. நீ நாயன் தானே? நாயன் தான். அக்குரம்னு ஆறு சொல்லுவா பிள்ளையாரு பத்து வயது போலயா? புரியல பிள்ளையார, வாத்தா பட்சத்தி பத்து வயது போலயா? முடிய கேட்டாம உலசத்துலயா? வடமாலை எப்படி போட்டு சாமிக்கு போடுற வடமாலை நீ போட்டு வந்திருக்கியே, இதுக்கு என்ன நடக்க போகுதோ? பேர் பேர் என்னப்ப சொன்ன? சக்கரை. உங்க பேரு? சக்கரை. ஸ்வீட். ஸ்வீட் இங்கிலீஷ் தெரியுமா? தெரியாது. தமிழ்தான் தெரியுமா? ஆமா. சக்கரை. சக்கரை. உங்க வீட்டுல வந்து கை கால் எல்லாம் கழுவி ஒரு குண்டால போட்டு வைய வெளியாரு கிடக்கல இந்த கையும் காலையும் காத்து நல்லா பாத்துக்க. என்ன பேசணும்? இந்த டேரக்டர் போய் திண்ணியா கூட பாக்க, ஒரு சேர் இல்ல, ஒரு சோபா இல்ல. ஏசி இருக்காமா? ஏசி இல்லையா? கடவுளே, மாடு கட்டுற கட்டுமலை கூச்சாட்டு என்னன்னு கேக்குது பாரு. தலை எழுத்து நமக்கு போடு. ஏசையா? இவத்தாம இன்னைக்கு பரப்பறன்னு அலையலா என்ன நடக்க போகுது? பின்னாடி கவனிக்க போறோம். பின்னாடி கவனிக்க ஆறு வேணாம். சரியா, இத்தனை எதுக்கு செய்ய? அதுக்கு நான் சொல்லுவேன். தெரியல விவரம். ஒரு பெண்ணா செத்தவன் பொறுத்தண்ணா, காலு முடியாதோட இந்த ஓட்டர் வாடகை இது தேவையா? செய்யா, நான் எதுக்கு செய்ய? எத்தனை சேர் போட்டு என்ன பண்ண போறேன் பூரா? அவளை தேடி போயிட்டேன், அவர் அம்மா தேடி வந்துருக்காங்க, நம்மளை தேடி வந்துருக்காங்க. அதுக்கு என்ன பண்ண போறேன்? தெவரமா பார்த்து அது சரிப்படும்ல. உயர்மா அதுக்கு ஓட்டு மேல உட்காரப்ப ஒரு சேர போகுது, எதுக்கு தன சேர? அவன் உயர்மா சொல்லாம கீழே உட்காருவான். வெரி நைஸ் லைட், ஐ லைக் யூ. சரி உட்காருங்க சார். ஏன் போறீங்க? உட்கார போறே. ஏப்பா அங்க இருந்து வீட்டுக்குள்ள இருக்கு பாரு, சேர் இங்க போட்டுருக்குது. இதெல்லாம் தலையல் தடி செய்யா? இங்க பாரு செய்யந்தான். தரையில கூட கால் போடுறது தலை எடுத்துடி. அம்மா உட்காந்து கேளு, பேசு. சார் சொல்லுங்க. இப்ப நீங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ஆமா. படம் எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு என்னைய வச்சு படம் எடுக்க போறீங்கன்னு சொல்லி என் தோழி சையா வந்து சொன்னா. கண்டிப்பா. அதனால இப்ப உட்கார வச்சு உங்களை கேட்டுட்டு இருக்குது. நீங்க என்னங்கறத சொல்லுவாங்க. அதாவதுமா சில மாதிரியான ஸ்டில்லாம் நான் இப்ப உங்ககிட்ட எடுக்க போறேன். ஓ, நான் உங்களை சில விஷயங்கள் செய்ய போறேன். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு செஞ்சும் போது நான் அதை வீடியோ எடுத்துட்டு போறேன். வீடியோவா? ஆமா. எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் உங்களை நான் வந்து எப்படி என்னங்கிறது பின்னாடிதான் சொல்லுவேன். என்ன அமௌண்ட் என்ன அதெல்லாம் அப்புறம் தான்.
லண்டன்ல இருந்து தரி வச்ச கேமரா எதுக்கு எடுத்துட்டாங்க ஆண்டி, தயவு செய்து தொலைச்சு விடணும். இப்ப எதுக்கு தொலைக்கிறாரு? உள்பாவாடை கட்டி நைட்டி போடுவாங்க பொம்பளைங்க பேரு. எதை போட்டிருக்கா பாரு, ஏன் ஒரு டைரக்ட் வந்திருக்கிறாரு, மானத்தை வாங்காது போட்டு விட்டா கொஞ்சம் கலகாலன்னு நல்லா இருக்கும். ஏன்னா நாத்த எடுத்து போயிரு இந்த நேரத்துல கேமரா வச்சுக்கமா முதல்ல. சொல்லுங்க. என்ன செய்ய, நாய் குலைக்கிறப்ப குலைச்சது என்ன செய்ய? அதெல்லாம் வந்து ஒரு என்ன செய்ய கருமம்ல உனக்கு என்ன ஆச்சு செந்தனா? கால் நல்ல நீளமா வரணும். ஆமா எங்க இப்ப கால் நல்ல இப்படி வரணும். சரியா அந்த ஆளு கொலா சட்டை போட்டுருக்கா, நம்ம பாவாடைய கட்டிடுறது எப்படி சரியா? போ சார், அவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பேண்ட் போட மாதிரி சொல்லுவான். நைட்டி போட தடுக்காத காலை எப்படி தூக்க சொல்ற? எப்படி கோடி கோடியா லட்ச லட்சமா பணம் சம்பாதிக்க சொன்ன செஞ்சாதான் நாளைக்கு ஃபாரின் முழுவதும் கொடி கட்டி பறக்கும். மறுபடியும் நல்லா பாத்துக்கமா சொல்லுப்பா. இந்த ஊருக்குலாம் போயிட்டாங்கன்னா பட்டி நாய்க்கு தீனி போடாம இது என்ன செய்யா? பாடணும். என்ன செய்ய, பழைய பக்கத்துல செத்து போயிட்டான். அந்த ஆம்பளை விட்டு பொம்பளை செத்து போயிட்டான். அந்த ஆவியா வரும்போது முதல்ல காட்டுக்குள்ள வரும்போது ஒரு மிஸ் என்னது? அதே தமிழ் படத்துல இது எடுக்கிறது இங்கிலீஷ் படம்,
அங்க ஊனா ஆன்னு அர்த்தம். அதுக்காக அப்படி சொல்றேன். மறுபடியும் சொல்லட்டாமா? சொல்லுங்க. அப்படிங்கணும் சையா. இதெல்லாம் எனக்கு வராது சையா. ஒப்பாரி இருக்கு சொல்லுங்க சையா. ஒப்பாரி வைப்ப இது என்ன சையா? நான் நாயிரி மலம் புட்டு எல்லாம் செஞ்சு அனுப்பிச்சுல. அப்படிதான் கிடையாது. நீ இருக்கா கூச்சப்பட நினைக்கிறியா? இந்த காசுல பங்கு கட்டுவாளுக. நீ ஒரு பைத்தியக்காரி, காசு காசுன்னு அலையற. இது என்ன சையா? பார்த்து வேணாம் சையா. எனக்கு இது கோழி வட்டம்ல அது அப்படி. வெரி குட் பாய். உன்னை நான் வச்சுக்கிறேன். சொல்லுமா, அவர் பின்னாடி வச்சுக்கலாம். சொல்லு நீ. கூடவே சொல்லுமா? அப்படியே கீழே இறக்கணும். எனக்கு ஒண்ணும் ஒப்புல சையா. சின்ன கேமரா பம்பரம் சுத்துவோம். அப்பதான் நீ சிறந்த நடிகராக முடியும், கலைஞராக முடியும். அவ்வளவுதான் தெரியுமா? அவ்வளவுதான். வேற என்ன பண்ணலாம்? வேற சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க. அதான் டயலாக் பேசுனேன். வேற ஒரு டயலாக் தாராங்க. வெச்ச பக்கம் பிச்சை மாதிரி எடுத்து போடுவது. நான் இங்கே நக்கிட்டு போகட்டும். பார்த்து வரைக்கும் பார்த்து போட்டு பழைய சேர்த்து பழைய ஊடேறி வந்துட்டியாக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் எதிர்பார்த்த மாதிரியே எல்லாம் எடுத்து வேற என்ன எடுக்கலாம்? எல்லாமே ஓகேவா உங்களுக்கு? ஓகே ஓகே. திருப்தி திருப்தி பரம திருப்தி. நீங்கள் நம்ம பார்க்க வந்தா தூக்கி உட்கார வைக்கமா. அது பேக் இருந்தா பேக்கு பேக்கு ஒன்னா இருக்கு. சரி சரி, நீங்க பாக்க வந்தவங்க ஓகேவா? எப்படியோ ஆண்டவன் புண்ணியத்துல இப்போ இது வரைக்கும் பண்ணியாச்சு, புடிச்சாச்சு, பார்த்தாச்சு. ஏன் நின்றுட்டு இருக்கற? ஏய் வா, வந்து தொலைலடி போய் தொலை. அந்த பக்கம் என்ன சத்தமா இருக்குங்க? மார் அடிச்சு மண்ணடி விடுறாங்க. நீ வந்து அழுவுறியா? உட்காருங்க போய் மோத. ஏப்பா அந்த பொண்ணு ரொம்ப ஸ்வீட்டா பின்னாடி கவனிக்கிறாரம்மா. பாத்துக்கோ. சரி, இப்போ நாம ஒப்பந்தம்லாம் பேசலாம். அதுக்கு முன்னாடி ஆஞ்சநேயருக்கு நான் ஒரு நன்றி சொல்லிடுறேன். சொல்லுங்க. அதெல்லாம் சாமி கும்பிடுறதா? எந்த சாமி? இந்த கும்பிடுங்களுக்கு சமயபுரத்தாவை கும்பிட்றோம், அங்கிட்ட அங்காள பரமேஸ்வரர் கும்பிட்றோம், மதகாளி கும்பிட்றோம், எல்லாத்தையும் ஒன்று தான். நீங்கள் உங்கள் சாமி கும்பிடுங்க. ஆண்டவன் அருளால் நான் தேடி கண்டுபிடிக்கிற ஒரு கதாநாயகன் கிடைக்கணும் கிடைக்கணும் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு கதாநாயகனை கண்டுபிடிச்சாச்சு. யார்? ஒரு கதாநாயகி தான் நீ கஷ்டப்பட்டு தேடணும். புரியல? கதாநாயகனை கண்டு என்ன?
என்ன நொண்ணா பாக்கங்க என்ன கேட்டு கலக்கறாங்க கோலா புட்டு வச்சு உட்கார்ந்து நீங்க என்ன கேட்டு வந்தீங்க சாரி அவங்க என்ன நடிச்சிருக்கீங்க நீங்க இப்போ நீங்க என்ன ட்ரை பண்ணலாம் வந்துட்டீங்க இப்போ இவங்க என்ன ஏப்பா ஏய் ஒரு பொம்பளை பிள்ளைய கொண்டு படுக்க வச்சு அப்படி போட்டா அடிப்படி போட்டா அடிச்சுட்டு உன் படத்துக்கு கண்ணாடி கலட்டா போத காட்டு அந்த பக்கம் சும்மா மாந்தே வளர்த்துப்படி பார்த்துக்காம ஆபரேஷன் பண்ணி இப்போ ஒரு 10 நாள் தான் ஆச்சா அதனால ஒரு சின்ன கன்ஃபியூஷனா சார்க்கு டீ கொடுங்கம்மா கொஞ்ச நேரம் வாரேன் அந்த மேகம் ஹீரோ இன்னைக்கு தானே வர சொன்னீங்க நீங்க என்ன ஹீரோ பலன் ஹீரோ தேடி தான் நான் வந்தேன் சும்மாவே அடிப்பா நீ தலைங்கவரை கட்டி விட்டா கொடுத்தாலும் கேட்க மாட்டான் நீ உண்மையிலே நீ படத்தை கூப்பிட்டாலும் விட மாட்டான் விதையே இல்லையா அந்த கதையா இருக்குது நீங்க அவங்கள வந்து ஹீரோன்னு சொல்றீங்களே அங்க போய் தூக்கி பறந்து நாட்டு எப்படி ஆட சொல்லி அம்மா காமிச்சு வாய வச்சு விடு விளங்காதவனே நீங்களா சொல்லுங்கம்மா சொல்லி அவர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுங்கம்மா என்ன ஹீரோயினா செலக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு அப்படியா அவரு ஹீரோவாவே இருக்கு நீ ஹீரோயினா நடிக்க இந்த படம் 200 நாளைக்கு மேல ஓடும் கண்டிப்பாமா நீங்க சொன்னீங்கன்னா தான் அவர் ஏத்துக்குவாரு நான் கூப்பிடு என்ன ஒரு பொம்பளை வந்து நீ வந்து வாடா படம் கூப்பிடுவியா அறிவு இல்ல உனக்கெல்லாம் நீ என்ன படம் எடுக்க போற சரி நல்லா பாக்க வேண்டியதான் அதான் சரி இப்ப இந்த புயலை நான் வந்து கதாநாயகியா புக் பண்ண போறேன் எந்த குயினை இந்த குயினை இந்த குயினை போட்டு இந்த கிங்கு நீ கதாநாயகனா இருந்து நடத்துங்க அந்த படம் ஓடும் நல்லா ஆள் பாரு நல்லா வாழையில இருந்து அடிப்பட்ட வாழையில முட்டித்தார் அப்படி தான் தள்ளு இடையில பெரிய தார் போட்டதுக்கு அப்புறம் இன்னொரு தார் போட முடியாம இடையில ஒரு தார் தள்ளு முட்டித்தார் வாழையில அந்த முட்டித்தாராட்டை வந்துட்டு என்னை வந்து எத்தனை செய்யா உன்னை எல்லாம் இன்னைக்கு வெள்ளக்க மாத்த கொண்டு அடிச்சு வேற பேர் வைக்க மாதிரி பாத்துக்க உன்னெல்லாம் கூட்டி அங்க விட்டுக்கிட்டு நடக்க சொல்றீங்களா வாய் மட்டும் மூடிக்கும்
பாட்டு பாட சொல்றீங்களா? ஓ எல்லாமே பண்ணுவேன். வெரி குட், வெரி குட். உங்களுக்கு என்ன பாட்டு பாடுங்களா? மாமாவை புகழ்ந்து ஒரு ரெண்டு வார்த்தை பாடு. மாமாவை புகழ்ந்து பாடுனீங்களா? நினைச்சாத சான்ஸே கிடைக்கும். அப்படி பாடு. நீங்க நீங்க வந்து எனக்கு மாமாவா? படத்துல மாமா, தாய் மாமா. சரி, இந்த மாமனோட மனசு மல்லிகப்பு போலே பொன்னானது, இந்த வண்ண மயில் அதனால் எண்ணியது போலே பூச்சூடு. வேற ஆனந்தம், நல்லா ரொம்ப நல்லா இருக்கு. விளக்கமா எடுத்து நீங்க அடிச்சுன்னா அப்படி சொல்லாதீங்கம்மா. அவர் தான் எனக்கு ஓகே பண்ணிட்டாரு. நீங்க சொன்னீங்கன்னா இப்ப உனக்கு நான் ஹீரோயின் ஆயிடுவேன். எப்பா சக்கரை ஓடி பேரு சக்கரை வாங்கிட்டு வந்து இப்ப என்ன, நான் உங்க கூட அனுப்புறேன். என்ன ஏற்பட்டாலும் அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. அப்படிங்க அவங்க இதுல இருக்கீங்க. அவங்க எழுதி கொடுத்தா உங்களை நான் கோடி அப்படியே கோடீஸ்வரி ஆகிறேன். எப்பா நான் எழுதிய கொடுத்து அவளை கூட்டிட்டு போய் கோடீஸ்வரி ஆனாலும் சரி. நாளைக்கு பணம் காசு வந்தோன்னு கோர்ட்ல கேஸ் போட்டீங்கன்னா என்ன தெளிக்காம போக மாட்டேன். எனக்கு வேணாம் இப்ப போங்க. ஊட்ட விட்டு போயிருடியே அடிச்சு போட்டு போ. சும்மா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நானே ஹீரோயினாவே உங்களுக்கு நடிச்சு தரேன். நீங்க தான் ஹீரோ. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் எடுத்து ரொம்ப ஃபேமஸா ஓடுற மாதிரி ஒரு படம் எடுத்தாங்க. கார்ல வந்து இவங்களை சந்திக்கிறோம் கண்டிப்பா. நான் ஒரு ஹீரோயினா வந்து இவர் ஒரு ஹீரோவா வந்து நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து வர்றோம். அப்ப நீங்க சொல்லுவீங்க என்னங்கம்மா இப்படி சொல்றீங்க? போயிருந்தாபுரி வேணாம் போயிரு மரியாதையா போயிரு. அவங்க கூட்டிட்டு போப்பா மாதிரி இந்த வடமாலை கொடுங்க. வடமாலை கிடக்கு இந்த வாடகை அரை தின்னுட்டாங்க. அதுக்கு வா வாடகை நான் திரும்பி பிடிச்சி தின்னு இருக்காங்க. போ அந்த பக்கம் வடமாலை போடுங்க. வா சரி வாங்க. ஓகேவாமா?